ஹாய், இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து உங்கள்கிட்ட அன்பாக்ஸ் பண்ணி காமிக்க போறேன். அது என்ன ப்ராடக்ட்னா இண்டெக்ஷன். நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கு, அதோட ஃபியூச்சர்ஸ், அதனோட லுக்கு, அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம் தெளிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். கத்தி இருந்துச்சுன்னா கத்தி எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, பார்க்கும்போதே தெரியுது ப்ரீத்தி. ஆக்சுவலாக நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் என்ன பண்ணால் ப்ரீத்தி எக்ஸல் ப்ளஸ். செம ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்டுங்க. என்னோடய ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ணனும் பார்த்தேன், என்னோடய ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பார்த்து தான் நான் என்ன பண்ணேன்னு வந்து ஆர்டர் பண்ணேன். ஒரு சூப்பர் ஒர்த்தான ப்ராடக்ட். அதையும் தாண்டி இதையும் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். அப்போ இனியும் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சிடும். ப்ரீத்தி ஒரு பிராண்டான ஒரு கம்பெனி தான், நல்ல ஒரு பிராண்ட். சூப்பர். ஆக்சுவலி இதுவெல்லாம் எழுதியிருக்கேன். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட் வந்து இந்த ப்ரீத்தி ஆக்சுவலாக எப்படி இப்படிலாம் யூஸர் மேனுவல்லாம் கொடுத்துருக்காங்க, மேபி எதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி. அதையும் தாண்டி இதுலேயும் வாரண்டி கார்டெலாம் இருக்குது, 1 இயர் வாரண்டி கார்டெலாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான இது அந்த சீல் டீட்டெயிலுமே பார்த்தீங்கப்பா கொடுத்துருக்காங்க. நீங்கள் சப்போஸ் இன்கேஸ் ஆஃப் ஏதாவது பார்த்தீங்கன்னா இது இதில் ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த வாரண்டியை வச்சு நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். அதையும் தாண்டி கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பஞ்செல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து எனக்கு எப்படி பிடிச்சதுன்னா, ஃபுல்லாமே டச்சு தாங்க, ஃபுல் டச்சு, செம்மையாக இருந்துச்சு. அதுதான் நம்ம ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாலி பொருட்களையும் கவர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பின் வந்து ரவுண்ட் பின் தான் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணுறதுக்கு இனி ரொம்ப கன்வீனியண்டாக இருக்கும் ரவுண்ட் பின் அப்படிங்கிறப்ப. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷ் லுக்கு வேறு லெவலில் இருக்குல்ல. பார்க்கும்போதே ஒரு கிளாஸ்னஸ் ஃபினிஷ் கிடைக்கிது இல்லை. இந்த ப்ராடக்ட் பார்த்து எப்படி பார்க்கும்போதே ஒரு நம்ம லைக் பண்ணணும்னு லைக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கிது. எக்ஸல் ப்ளஸ் ப்ரீத்தி கிச்சன் அப்ளையன்ஸ் பிரைவேட் லிமிடெட் இந்தியா. இது நம்மளோட இந்தியன் ப்ராடக்ட் தான், ஆல்மோஸ்ட் இந்தியன் ப்ராடக்ட் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக தான் இருக்கும். ப்ரீத்தி அப்படிங்கிறது இன்னும் பெஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த ப்ரீத்தி பட்டர் ஃப்ளை எல்லாமே சேம். இது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸல் ப்ளஸ் அப்படிங்கிறது ஒரு பிராண்டான, அதையும் தாண்டி நல்ல ஃபியூச்சர்ஸ் உள்ள ஒரு ப்ராடக்ட் இது. இந்த இண்டெக்ஷன்லேயே நான் என்ன பண்ணுறேன், இதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றின ஒரு ரிவ்யூ போடுறேன். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா செக் பண்ணோம். ஃபுல்லாமே பேக்கிங் வந்து ப்ராப்பராக தான் இருக்குது, டேமேஜ்லாம் எதுவுமே இல்லை. பேக்கிங் வந்து ப்ராப்பராக தான் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டை பொறுத்தளவு கிராக் எதுவுமே பார்த்தீங்க போனால் இல்லை. ஆக்சுவலாக இதில் வந்து இன்செர்ட் பண்ண முடியலை. நம்ம என்ன பண்ணோம், அங்கே தான் வந்து இன்செர்ட் பண்ணி காமிக்க, அங்கே தான் இன்செர்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. ஆக்சுவலாக வந்து இந்த பின்னம் போகிற மாதிரி இங்கே ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அந்த அடாப்டர் சுத்தமாகவே இல்லை. அதையும் தாண்டி என்கிட்ட இருக்குது, இதான் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பின்னு போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த பின்னு போகிற மாதிரி இங்கே ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், இங்கே இல்லை. ஏன்னா நெக்ஸ்ட் ஒன்று வாங்கிட்டு வந்து தான் நினைக்கிறேன். இந்த அடாப்டர் இந்த பின்னுக்கு தனியாக ஒரு அடாப்டர் வாங்கணும். எனிவே இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பார்க்கும்போது ரொம்பவே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. என்ன ஓப்பன் பண்ணியாச்சு, ஜஸ்ட்டு நம்ம வந்து கனெக்ட் பண்ணி நல்லா இருக்கா நல்லா ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலான்னு பார்த்தா முடியலை. எனிவே மேக்ஸிமம் இஷ்யூ இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த அடாப்டர் வாங்கினதுக்கப்புறம் இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்காத பற்றியுமே உங்கள்ட்ட என்ன பண்ணுறேன்னு ஷேர் பண்ணுறேன். ஆனால் வந்து ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்த்துங்க இது. இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா வாங்கலாம். நான் வந்து எவ்வளோ ப்ரைஸ் வாங்கினேன், நான் வந்து 3000க்கு இதை வந்து வாங்கினேன். 3000 வாங்க ஃபுல் பார்த்தீங்கன்னா டச்சு தான்,
ஃபுல் டச்சு. அதையும் தாண்டி எக்ஸல் ப்ளஸ் ரொம்ப ஒரு ஒர்த்தான ஃபியூச்சர்ஸ் பார்த்தி அப்படின்னா டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது. அதையும் தாண்டி எனக்கு ஒரு பார்க்குறதே பார்த்தி அப்படின்னா ஒரு அட்ராக்டிவான ஒரு லுக் இருக்குது. இதை பார்க்கும்போது தெரியும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ்னஸ் ஃபினிஷ். ஆக்சுவலாக நான் பேசும்போது என்னோட ஃபேஸ் பார்த்தி அப்படின்னா இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஒரு கிளாஸ்னஸ் ஃபினிஷ் பார்த்தி அப்படின்னா இந்த ப்ராடக்டில் இருக்குது. ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட். மேபி நீங்கள் வந்து பேச்சுலராக இருக்கீங்கன்னா குக் பண்ணுறது தேவைப்படுதுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் ஒர்த்தானதாக வாங்கிட்டீங்கன்னா அது சீக்கிரம் என்ன அப்புறம் டேமேஜ் ஆகாது. நீங்கள் அடிக்கடி என்ன பண்ணுறதால ரிப்பேர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு பிராண்டாக வாங்கி வச்சுருங்கன்னா கொஞ்சம் லைஃப்லாம் வரும். அதையும் தாண்டி எனர்ஜி சேவிங் கொஞ்சம் பார்த்தி அப்படின்னா அது எக்ஸ்ட்ராவே இருக்கும். கொஞ்சம் நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்குமே பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க மேனுவலு, அதுக்கப்புறம் தோசை, கிரேவி, ஃப்ரை, இட்லி, பாயிலு, ஸ்லோ குக்கு, மில்க் டீ, இங்கே டைமர் இருக்குது, டெம்பரேச்சர் இருக்குது, இது ஆன் ஆஃப், இது வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஓகே. ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா கீழே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இது எப்படி இருந்துச்சு இதனோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத பற்றி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன்னா இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதை நீங்கள் வாங்கலாமா, இன்னும் பெட்டராக இருக்குமா, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, அல்லது நீங்கள் ஒரு ஃபேமிலி மேனாக இருக்கா இருந்தாலுமே, அதே ஒரு பேச்சுலராக இருந்தாலுமே இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, அதை பற்றி நான் என்ன பண்ணுறேன்னா யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இனிமேல் இந்த வீடியோ பற்றின கருத்து அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்புறம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே போல் ஒரு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நம்ம அடுத்து போய் மீட் பண்ணுவோம். பை.